அடுத்த சாரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பிங்க் வந்து நம்ம கேர்ள்ஸ் கலரும் நம்ம சொல்லுவோம் கேர்ள்ஸ்க்கு. அண்ட் இதில் இருக்கிற ஜருகையை பற்றி ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சில்வர் ஜருகை இருக்குது. சில்வர் ஜருகைக்கு நடுவில் வந்து கோல்ட் ஜருகை இருக்குது. இதோட ஒர்க்ஸ், இந்த சாரியோட ஒர்க்ஸை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த புட்டா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவுட் எல்லாமே வந்து சில்வரில் இருக்குது, நடுவில் வந்து கோல்டனில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து மீனா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதோட வீவிங் பேர் மீனா. ஸோ இதோட பல்லு பற்றி பார்க்கணும் அப்படின்னா, என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டான பல்லு. வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் மூலம் சில்வரில் கொடுத்துருக்காங்க. வீவிங் வந்து சில்வரில் பயங்கர கிராண்டாக இருக்குது. அதே போல் நான் சொன்ன மாதிரியே இந்த சில்வர் அண்ட் கோல்டன் கலர் வீவிங் வந்து கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க இதில். ஸோ பாடிக்கு தகுந்த மாதிரியே மேட்ச் பண்ண வீவிங் தான் இந்த சாரீ. ஸோ இந்த சாரியோட பிளவுஸ் பாருங்களேன், கரெக்டாக வந்து பல்லுக்கு மேட்ச் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நாம் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்ஸ் பண்ணி பயங்கர ரிச்சான லுக்கை நம்ம தரணும் அப்படின்னா இந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட கோட் நம்பர் 011 அந்த காஸ்ட் 6500. ரொம்ப 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 ஆச்சரியக்கூடிய விஷயம். பக்கா செக்டு சாரி, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சாரியில் இது வந்துட்டு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்களேன். டார்க் க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, பீச் கலர், க்ரே கலர் இருக்குது, லைட் ஒயிட் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டா பாருங்களேன், வந்துட்டு சில்வர்லேயும் இருக்குது, கோல்டன் இருக்குது. சில்வர் அவுட்லைன் சில்வர் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. மீனா புட்டா இருக்குது வந்துட்டு. பல்லு வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. இந்த கலருங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு கலருமே வந்து ரிப்பீட்டட் பல்லுக்கு வரல. கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக எல்லா கலருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கலரை கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளெயின் பிளவுஸ் தான், நம்ம என்ன மாதிரி தகுந்த மாதிரியே நம்ம ஒர்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு, அந்த சாரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் 012 அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, 6850. ஸோ அடுத்த சாரீ ரொம்ப ரொம்ப யூனிக்கான சாரீ. இந்த கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேர்ல் கலர்னு சொல்லுவாங்க. புட்டாவோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இதுக்கு பேர், அதனால தான் இதுக்கோட பேர் வந்து அரவட்டா புட்டா. நார்மல் புட்டாவை விட நீங்களே பார்த்துப்பீங்க, நிறைய எல்லா சாரீஸை விட இதில் வந்து நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சாரியோட மர்ஜ் பண்ணியிருக்கு, மர்ஜ் பண்ணி நல்லா ஹைலைட் ஆகுறதுனால ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் அதை விட என்ரிச்டானது பார்த்தீங்கன்னா அந்த பல்லு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. லைக் திஸ் இந்த கலருக்கு ஹைலைட் ஆகிறது மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்ட், பிங்க்ல வந்து சில்வர் கலர் அண்ட் கோல்டன் கலர் வீவிங் கொடுத்து அந்த புட்டாவே வந்து ரொம்ப பெருசா நல்லா பெரிய பெரிய புட்டாவா கொடுத்துருக்காங்க. அண்ட் மொரவா இதுல வந்து பட்டு சாரியோட ஹைலைட் என்னன்னா இந்த குஞ்சம் ஒர்க்ஸ் தான், அந்த குஞ்சம் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. மொரவா இந்த சாரியில வந்து பார்டர் இல்லைனாலும் கூட இந்த பல்லு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி இந்த சாரியை வந்து ரொம்ப ரிச்சா கொடுத்துருக்கு. இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பிளெயின் பிளவுஸ் தான், பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் வந்து அரவட்டா புட்டாவோட ஹைலைட் இருக்கங்காட்டி நீங்கள் இந்த சாரியில் கூட நிறைய இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னா இந்த சாரியோட கோட் நம்பர் 013. இது ஒரு ப்ரைஸ் வந்து 6999. உடனே ஆர்டர் பண்ணலாம். க்ரீன் கலரில் இருக்கிற அழகான, ரொம்ப அழகான சாரி இது, வித் க்ரீன் கலர் ஸ்கர்ட் பார்டர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டபுள் வீவிங், டபுள் கலர் வீவிங். உடம்புழுக்க புட்டா இருக்கு அண்ட் இந்த பார்டர்லும் கூட புட்டாஸ் இருக்கு, கோல்டன் கலரில் புட்டா வச்சுருக்காங்க. ஸோ இதில் பல்லு பாருங்க ரொம்ப ரிச்சாக இருக்கும், இருக்கிறதுலே வச்சு பயங்கர ரிச்சஸ்ட் பல்லு மாதிரி இருக்குது. இது வந்து பிளாக் கலர் பார்டர், பிளாக் கலர் பல்லுவில் வந்து கோல்டன் கலர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டனில் நடுவில் க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து மீனா ஒர்க்ஸ். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, க்ரீன் அண்ட் பிளாக் வந்து செம்ம கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, பயங்கர ரிச்சாக இருக்குது. ஸோ இதில் வந்து குஞ்சலம் வச்சுருக்காங்க, பட்டு சாரியோட யூனிக்னஸ் வந்து கொஞ்சம். இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது, பிளெயின் கலர் பிளவுஸு. நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா 014 ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட காஸ்ட் வந்து 7500. ஸோ நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம், டை அண்ட் டை சாரீ. பயங்கர ரிச்சாக இருக்கும், ஆல் ஓவர் பிரிண்ட் இருக்குது, ஆல் ஓவர் வீவிங், சாரி அதெல்லாம் ஆல் ஓவர் வீவிங்கில் இருக்குது. பார்டர் வந்து ரொம்ப ரிச்சான பார்டர், இட்ஸ் டபுள் கலர் அண்ட் கோல்டன் கலர்லையும் கொடுத்துருக்கு, டபுள் கலர் வீவிங் இருக்குதுல்ல. ஸோ ரஸ்ட் கலர் ப்ளூ கலர் கம்பைன் பண்ணியிருக்குதுல்ல. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் இருக்குது.
அண்ட் இந்த சாரீ வந்து ரொம்ப லைஃப் லாங்காக இருக்கும். 40 to 50 இயர்ஸ் வச்சுருந்தா கூட இந்த சாரியோட யூனிக்னஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இந்த சாரியோட பல்லு பார்த்தோம்னா பல்லு வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குதுல்ல, கிராண்ட் பல்லு, வெரி 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 கிராண்ட் பல்லு, ஃபுல்லாக ஜருக இருக்குதுல்ல, டெம்பிள் கொடுத்துருக்காங்க, டெம்பிள் வீவிங் இருக்குதுல்ல. இந்த சாரீ வந்து ஃபோர் ஆப் சில்க்குன்னு சொல்லுவாங்க. அழகான சாரியோட பிளவுஸ் வந்து அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, கோட் நம்பர் 015. இந்த சாரியோட காஸ்ட் வந்து 7500. ஓகே ஃபைன் லேடிஸ், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி இப்போ நான் ஒரு க்வெஸ்டின் கேட்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நடுவு நடுவில் உங்களுக்கு நான் க்வெஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் டு த க்வெஸ்டின், சாரீ நம்பர் 009 இருக்கிற சாரீல இருக்கிற புட்டா வந்து எந்த த்ரெட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? மறுபடி சொல்கிறேன், 009 சாரியோட புட்டா எந்த த்ரெட்ல வந்து நீஞ்சிருக்காங்கன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். சீக்கிரமாக உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சாரீஸை நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சாரீ பார்க்கறது நீங்கள் அவ்வளோ இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த சாரியை பாருங்க, ஹாஃப் ஒயிட்ல வந்துருக்கு, டபுள் வீவிங் அண்ட் ட்ரிபிள் கலர் இருக்கு உங்களுக்கு, பிளாக், ரஸ்ட் அண்ட் கோல்டன் எல்லோ. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இருக்க உங்களுக்கு பார்டரில் வந்து புட்டா இருக்கு கோல்டன் கலரில், ஹைலைட்டாக இருக்க புட்டா வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஹைலைட்டடாக இருக்கு புட்டா உங்களுக்கு. ஸோ ரஸ்ட் கலரில் கோல்டன் புட்டாவும் பிளாக் கலரில் கோல்டன் கலர் புட்டாக இருக்கும்போது ரொம்ப எமர்ஜ் ஆகிருக்கு, நல்லாவே எமர்ஜ் ஆகி நல்லா ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இதோட பல்லு பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது, இந்த பல்லு வந்து செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ இந்த கலருக்கு வந்துட்டு ஆப்போசிட் கலர், என்டையர்லி ஆப்போசிட் கலர். ஸோ ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த கலர்ஸ் வந்துட்டு. ஸோ அதே போல் தான் பார்டரும், அதே ட்ரிபிள் கலர் பார்டர். அண்ட் ஸோ இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பார்டர் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க, பாடி வந்து பிளாக் கலர் அண்ட் ஸ்லீவ் வந்து அகி இந்த ட்ரிபிள் கலர் ஓகேவா, ரஸ்ட் பிளாக் அண்ட் கோல்டன் கலர். ஸோ நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பக்கா பக்கா அப்படியே கிராண்டாக ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்குது இந்த சாரீ. ஸோ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா கோட் நம்பர் 016, இதோட ப்ரைஸ் 7500. ஸோ அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா பக்கா ஏஞ்சல் லுக்காக இருக்கும், ஒயிட் கலர் சாரீ வித் ப்ளூ கலர் பார்டர் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் கலர் அண்ட் சைடில் வந்து கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரீ வந்து ஃபோர் ஆஃப் சாரீ. இந்த சாரீ வந்து நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்து இந்த சாரீ நீங்கள் கட்டிட்டு நினைங்கன்னா நீங்கள் மட்டும் தான் ஹைலைட்டடாக தருவீங்க. பிகாஸ் அந்த சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது, பிகாஸ் அந்த சாரீ காம்பினேஷன் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. பல்லு பார்த்தீங்கன்னா பல்லும் செம்ம யூனிக்காக இருக்குது, கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கோல்டன் கலர் வேர்க்ஸ் வித் ப்ளூ கலர் பார்டர் அண்ட் க்ரீன் கலர், செம்மையாக ஹைலைட்டடாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது சாரீ. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டைலில் வேணால் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பார்த்து ரொம்ப யூனிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்லி கோட் நம்பர் 017 நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், இதோட காஸ்ட் ப்ரைஸ் 7500. ஸோ நம்மளோட அடுத்த கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் இருக்கிற ரொம்ப அழகான சாரீ இது, அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து செக்டு கொடுத்துருக்கு. நம்ம எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து இந்த செக்டோ சரி இந்த ஸ்குவேர் டைப் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீஸ் எல்லாம். ஸோ பேபி பிங்க்கில் வந்து ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சைடு வந்து ஆலிவ் க்ரீனில் சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் ஜரிகையில் வந்து புட்டா வந்து ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிக் கலர் சாரியோட பல்லு பாருங்கள், பக்கா ட்ரெடிஷ்னலாக இருக்குது இந்த பல்லு. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃப்ளவரில் எப்படி புட்டா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் முந்தானிலையும் கொடுத்துருக்காங்க, பல்லுலையும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கோல்டன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் வந்து ஃப்ளவர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து ஃபோர் ஆப் சாரீ இது.
ஸோ இந்த சாரியோட பிளவுஸ் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளவுஸு. நம்ம நார்மலாக பார்க்குற பிளவுஸை விட இதில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் ஸ்டீல் கிரேயில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆலிவ் க்ரீன் டைட்டிங் கொடுத்துருக்காங்க, சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கட்டி பார்க்கும்போது ஸ்குவேர் டைப் செக் டைப் சாரீஸ் வித் ஸ்ட்ரைப்ஸ் பிளவுஸ் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா கோட் நம்பர் 018 உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட காஸ்ட் வந்து 7875. ஸோ லேடிஸ் பக்கா விண்டேஜ் சாரி, இந்த கலர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. வந்துட்டு மாம்பழ கலர் வித் க்ரீன் கலர் பார்டர். இது எந்த ஏரியாவில் நம்ம நின்னாலும் கூட நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ அட்ராக்டிவான கலர். ரெண்டு சைடு வந்து செக்டு பார்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் பார்டரில் வந்து சர்க்கிளில் வந்துட்டு புட்டா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல ஸ்கிரிப்சர்ஸ் ஒர்க்ஸு, அது வந்து அப்படியே யூனிக்கலில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸ் டெம்பிளில் இருக்க ஸ்கிரிப்சர்ஸ் அப்படியே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் டபுள் சைட் பார்டர், டபுள் சைட் பார்டரில் கீழே மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த புட்டா ஒர்க்ஸ் வரும். மேலே நீங்கள் முந்தானி வரும்போதுலாம் வந்து மேலே ஃப்ளீட்ஸில் வந்து வெறும் செக் பார்டர்ஸ் தான் வரும். இது வந்து உங்களுக்கு சாரியில் எல்லா சைடும் வந்து உங்களுக்கு இந்த புட்டா ஒர்க்ஸ் வரும், இந்த புட்டா ஒர்க்ஸ் வரும். ஸோ இந்த முந்தி பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா ட்ரெடிஷ்னலாக இருக்குது, பக்கா ட்ரெடிஷ்னலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர். அந்த காலத்துல நம்ம அம்மா மாருங்க பாட்டி மாருங்கெலாம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்து பட்டு சாரி, அந்த மாதிரியே இருக்குது. பக்கா விண்டேஜ் லுக் கொடுக்கக்கூடிய சாரீ இது. ஸோ இந்த சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்டருக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலரில் வந்து சைடில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைப்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த ஸ்டைலில் வேணால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டடாக இருக்குது, ஒரு ஃபெதர் டச் மாதிரி இருக்குது. இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ஸோ இப்போ இருக்க மாடல்ஸோ சரி லேடிஸ்க்கோ சரி நிறைய பேர் வந்து விண்டேஜ் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த சாரீ ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த பக்கா விண்டேஜ் லுக்கோட சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 019 ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சாரியோட ரேட் வந்து 7875. ஸோ ஃபைனலி இன்னும் ஒரே ஒரு சாரி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி என்னோட தேர்ட் குவெஸ்டின் உங்களுக்கு வருது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சாரீ வேணும் இல்லையா, ஸோ ஆன்சர் பண்ணியே தானே ஆகணும். ஸோ குவெஸ்டின் கம்ஸ், கோட் நம்பர் 013 நல்லா நோட் பண்ணிக்கோ. கோட் நம்பர் 013 சாரியோட புட்டா ஒர்க்ஸ்க்கு நான் ஒரு நேம் சொன்னேன், அதோட நேம் என்னன்றதை நீங்கள் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஒரே ஆள் வந்து மூணு குவெஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரேண்டம் வைஸ் எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ரேண்டம் வைஸ் செலக்ட் பண்ணால் ஒரே ஆள் மூணு குவெஸ்டினுமே ஆன்சர் பண்ணியாலும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் கிடையாது, மூணு ஆன்சருமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரேண்டம் வைஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான ப்ரைஸை வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். ஸோ கைண்ட்லி நோ த குவெஸ்டின்ஸ் அண்ட் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கோட ஃபைனல் சாரீ, வாவ் எவ்வளோ அழகான சாரீ, நினச்சும் கூட பார்க்க முடியாத ஒரு அழகு சாரீ. இது நீங்கள் பக்கா ட்ரெடிஷ்னல் வேறுன்ற வெட்டிங் சாரீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாக ஜருக ஒர்க்ஸ், கோல்டன் ஜருக ஒர்க்ஸ் கொடுத்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வெயிட்லெஸ் தான், இதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும்ன்றதுலாம் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே பார்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக பக்காவாக பிக் அவ்வளோ கிராண்டாக இருக்குது சாரி. நம்ம எப்போவுமே நினச்சிப்போம் நம்ம ஏதோ ஒரு வெட்டிங்க்கு போகிறோம் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா கம்மியான ரேட்டில் இருக்கணும், பட் நல்லா கிராண்டாக ரிச்சாக இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சாரி தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாரியோட முந்தானி பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூக்கு காம்பினேஷன் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வியூ பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபோவாப் சாரி தான், ரொம்ப யூனிக்கான கலராக இருக்குது. இங்கிலீஷ் கலருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலர். கண்டிப்பாக அந்த சாரீ கட்டிட்டு நம்ம எங்கே நின்னோம்னாலும் ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக தெரியும். இப்போ 1000 பேத்துக்கு நடுவில் நம்ம ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாரீ நம்ம கட்டும் போது ஸ்பெஷலாக தெரியும். ஸோ இந்த அழகான சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்டருக்கு தகுந்த மாதிரி பல்லுக்கு தகுந்த மாதிரி அது ப்ளூ கலர் வித் கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. நாம் எந்த டிசைன்ஸ் வேணால் நம்ம தைச்சிக்கலாம், நெக் டிசைனோ சரி இல்லை ஏதோ பல்லு ஒர்க்ஸ் ஏதோ நீங்கள் பண்ணணும் இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் ஏதோ பண்ணணும்னால நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிக் சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கோட் நம்பர் 020 கோடனடியாக ஆர்டர் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 8500. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ அன்டில் ஐ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீக், இட் இஸ் ஷீபா சைனிங் ஃப்ரம் த என்டையர் க்ரூ ஆஃப் மணி லக்ஷ்மி சில்ஸ். பை பை.